அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒன்பதாம் வகுப்பு கணக்கு பாடத்திற்கான டிஎன்எஸ்சிஆர்டியால் வழங்கப்பட்டிருக்கிற ஒப்படைவு ஒன்றுக்கான விடை விளக்கம்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் அசைன்மெண்ட் கனமொழி என்ற பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அசைன்மெண்ட் மூன்று பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மதிப்பெண் வினா, சிறு வினா, பெருவினா அப்படின்ற மூன்று பகுதிக்கான விடை விளக்கம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு மதிப்பெண் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வினா, கணம் ஏ சமம் 10, 15, 20, 25 என்ற கணத்தை கருதுக. கோடிட்ட இடங்களை பிளாங்ஸ் டு அல்லது நாட் பிளாங்ஸ் டு என்ற பொருத்தமான குறியீட்டு நிரப்புக அப்படின்ட்டு ரெண்டு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. 10-A ரெண்டாவது கேள்வி, 23-A அதில் பிளாங்ஸ் டுவா நாட் பிளாங்ஸ் டுவா அப்படிங்கிறத நம்ம நிரப்புகிறோம். கணக்கில் கொடுக்கப்பட்டதை எழுதியாச்சு. இப்போ நம்ம குறியீட்டு எழுதணும். பிளாக்ஸ் டூவா உறுப்பா இருக்கா இல்லையா? பத்துங்கிறது இந்த கணத்தில் இருக்குது, அதனால் இது என்னன்னு சொல்லணும், பிளாங்ஸ் டு உறுப்பு. இந்த குறியீடுக்கு பேர் ஈ மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் பிளாங்ஸ் டு உறுப்பு தமிழில். அதுக்கு அடுத்தது 23 உறுப்பு இங்கே இருக்கா? 20 தான் இருக்குது, 25 இருக்குது, 23 இல்லை. அப்போ என்ன பண்ணும், பிளாங்ஸ் டு போட்டு அடிச்சிடணும். நாட் பிளாங்ஸ் டு உறுப்பு இல்லை அப்படின்ட்டு சொன்னால் போதுமானது. இந்த கேள்வி மூலமாக நம்ம இந்த குறியீட்டுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். இது உறுப்பு, இது உறுப்பு அல்ல. எத்தனை கேள்வி கொடுத்தாலும் நம்ம இது மாதிரி அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எழுத முடியும். அடுத்து இரண்டாவது கேள்வி, பின்வரும் சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேத்மெட்டிக்ஸ் என்ற வார்த்தையை கொடுத்துருக்கு. மேத்மெட்டிக்ஸ் என்ற வார்த்தையில் இருக்க எழுத்துக்களை நம்ம பட்டியல் முறையில் எழுத போகிறோம். இதில் இல்லாத எழுத்து அந்த கணத்துக்கான பேரை வச்சிடலாம். இப்போ சப்போஸ் நம்ம இதில் எக்ஸ் இல்லைங்கிறனால எக்ஸுங்கிற எழுத்து இந்த கணத்துக்கான பெயர் வச்சுட்டு கணக்குறியிட்டு ஒரு முறை தான் இடம்பெறணும், ஒரு எழுத்து ஒரு முறை மட்டும்தான் இடம்பெறணும் அப்படிங்கிறது விதிப்படி நம்ம இதை எழுத போகிறோம். எம் ஏ அடுத்து டி அடுத்து ஹெச் இ அதுக்கடுத்தது எம் ஏ டி இது ஏற்கனவே எழுதியிருக்கு, அதனால் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது ஐ அதுக்கப்புறம் சி அதுக்கப்புறம் எஸ் அவ்வளோதான். இந்த உறுப்புகள் தான் பட்டியல் முறையில் நம்ம எழுதியிருக்கிறோம். இதை வரிசைப்படுத்தி எழுதுனாலும் நம்ம எழுதிக்கலாம், அப்படியே இருந்தாலும் தவறில்லை. இந்த கணக்கிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கணத்தின் உறுப்புகள் பட்டியல் முறையில் எழுதுகிறப்போ கணத்தின் உறுப்புகள் எப்படி இருக்கணும், ஒரு முறை மட்டுமே இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து மூன்றாவது கேள்வி, கணம் ஏ சமம் 8, 10, 12, 14, 16, 18, 20 எனில் என் ஆஃப் ஏ காண்க. என் ஆஃப் ஏ அப்படின்னாவே ஆதி எண், அதில் உறுப்புகளை எண்ணி சொல்லணும். கணம் ஏ எழுதியாச்சு, என் ஆஃப் ஏன்னா என்ன அப்படின்னா இதில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு உறுப்புகள் இருக்குது. இது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா சி ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி 7ங்கிறது இதுக்கான சரியான விடை. இந்த கேள்வி மூலமாக ஆதி எண் சார்ந்த விவரத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து நான்காவது கேள்வி, கணம் ஏ சமம் 4, 5, 6 மற்றும் கணம் பி சமம் 3, 5, 7 எனில் ஏ வெட்டு பி என்பது. கணம் ஏ பி எழுதியாச்சு. இந்த ரெண்டு கணங்களையும் பாருங்கள், ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 5 என்ற எண் இருக்குது, இதுலேயும் 5 என்ற எண் இருக்குது. இது ரெண்டும் தான் ரெண்டு கணங்கள்லையும் இருக்குது. மற்ற எண் பாருங்கள், 4 இங்கே இருக்குது இதில் இல்லை, 3 இங்கே இருக்குது இதில் இல்லை, 6 ரெண்டுலேயுமே இல்லை, 7 ரெண்டுலேயுமே இல்லை. அப்போது 5 என்ற எண் மட்டும்தான் ஏ வெட்டு பி என்ற கணத்தில் உறுப்பாக வரும். இது ஆப்ஷன் ஏல கொடுக்கப்பட்டிருக்கு, முதல் ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சரியான விடை. இந்த கணக்கில் நம்ம கண செயல்பாட்டில் வெட்டு என்பதை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து கேள்வி எண் 5, பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்கள் இருக்குது, அந்த 4 ஆப்ஷனில் எது சரியானதுன்னு பார்க்கலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு குறியீடுகளை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், இது பிளாங்ஸ் டு, இது எப்போ பயன்படுத்தணும், இது உட்கணம், இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாங்ஸ் டூக்கு முன்னாடி உறுப்பு மட்டும்தான் இருக்கணும். உறுப்பு ஏதாவது ஒரு எழுத்து, நம்பர், இது மாதிரி ஏதாவது இருக்கலாம். இந்த பக்கம் கணம்,
கணக்குறியிட்டு கணம் இருக்கணும். இது வந்து பிளாங்ஸ் டு குறியீடு பயன்படுத்துகிற இடம். இது உட்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கமும் கணம் இருக்கணும், இந்த பக்கமும் கணம், ஏதாவது ஒரு கணம் இருக்கணும். அப்போது உறுப்பு இருக்கிற இடத்த பயன்படுத்துகிறப்போ பிளாங்ஸ் டுன்னும், உட்கணம் இருக்கிற இடத்த பயன்படுத்துகிறப்போ இங்கே கணம்னும் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இதை சரி பார்க்கலாம். இங்கே இருக்கிறது வெற்று கணம், இது கணம், இதுவும் கணம். ஏ கமா பிங்கிறது கணம், கணக்குறியிட்டு எழுதியிருக்காங்க இல்லையா, இது கணம். பிளாங்ஸ் டு இருக்கா, அப்போது கணம் பிளாங்ஸ், கணம் பிளாங்ஸ் டு கணம் அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறனால இது நமக்கு சரியான விடை. மற்றதையும் சரி பார்க்கலாம். இது கணம், இதுக்கு இடையில் பிளாங்ஸ் டு இருக்குது, இங்கே கணம் பாருங்கள். கணம் பிளாங்ஸ் டுங்கிற குறி எப்போ போடணும், உறுப்பு இருக்கிற இடத்துல தான் போடணும். அப்போ இது தப்பு, உறுப்பு தான் இருக்கணும், கணம் முன்னாடி இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது சி ஆப்ஷன் பாருங்கள், இங்கேயும் கணம் இங்கேயும் கணம், இடையில என்ன குறி இருக்குது, பிளாங்ஸ் டு. பிளாங்ஸ் டு இருக்கலாமா, உறுப்பு இருந்தால் தான் பிளாங்ஸ் டுன்னு இருக்கணும், அதனால் இதுவும் தவறு. அதுக்கு அடுத்தது இது என்னது, உறுப்பு கணக்குறியே இல்லை, அதனால் இதுக்கு உறுப்பு இங்கே கணம். அப்போது பிளாங்ஸ் டு இங்கே என்ன குறி இருக்குது பாருங்கள், கணம்னு தான் இருக்கணும், உட்கணம் அப்படின்னு வந்தாவே இங்கே கணம் தான் இருக்கணும், கணக்குறியிட்டு இருந்தால் சரி, அதனால் இதுவும் தவறு இதுவும் தவறு. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை. அடுத்து ஆறாவது கேள்வி, பின்வரும் நோற்றுள் எது சரியானது. இதே மாதிரி கேள்வி ஏற்கனவே பார்த்துருக்குறோம், பார்க்கலாம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான்கு ஆப்ஷனை பார்க்கலாம். இந்த பிளாங்ஸ்டோன்ற குறியீடுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா உறுப்பு இருக்கணும், கணக்குறியிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ஆப்ஷன் தவறு. ஏன்னா பிளாங்ஸ் டூக்கு முன்னாடி என்ன இருக்கணும், உறுப்பு மட்டும்தான் இருக்கணும், வெறும் எட்டு மட்டும்தான் இருக்கணும், இந்த கணக்குறியிட்டு இருக்கக்கூடாது, அதனால் இந்த ஆப்ஷன் தவறு. இந்த பிளாங்ஸ் டூங்கிற உறுப்பு நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து நாட் பிளாங்ஸ் டூக்கு பக்கத்துலேயும் இந்த கணக்குறியிட்டு எழுதக்கூடாது, அதனால் இதுவும் தவறு. ஏழு என்ற உறுப்பு இந்த கணத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரி பார்த்துடலாம். இதில் என்ன கணக்குறி இல்லை, அதனால் உறுப்பு மட்டும்தான் இருக்குது. ஏழு என்றது இந்த கணத்தின் உறுப்பாக தான் இருக்குது, இது சரி. அப்போது இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான தேர்வு. இங்கே பாருங்கள், ஏழு கணக்குறி எட்டு இருக்கிறனால இதுவும் நாட் பிளாங்ஸ் டூ அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட இந்த கணக்குறி எட்டு இருக்கிறனால இது தவறு. இந்த கேள்விக்கு என்ன சரியான ஆப்ஷன், சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஏழாவது கேள்வி, பின்வரும் நோற்றில் எது சரியானது அப்படின்ட்டு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் சரி பார்ப்போம். இந்த கேள்விக்கான சரியான விடை நம்ம டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, டி மார்கனின் நிரப்பு விதி, நிரப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, ஏ வெட்டுன்னு இருந்தால் இங்கே சேர்ப்புன்னு மாற்றி எழுதுவோம். ஏ வெட்டு பி ஹோல்டர் சமம், ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் அப்படின்ட்டு நம்ம எழுதுவோம். இது சரியானது. இந்த ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே சேர்ப்புன்னு கொடுத்துட்டு இங்கே என்னென்னு மாற்றிருக்கணும், வெட்டுன்னு இருந்தால் சரி, இது சேர்ப்புன்னே கொடுத்ததுனால இது தவறு. அதாவது இங்கே சேர்ப்புன்னு இருந்தால் இங்கே மாற்றி எழுதியிருக்கணும் வெட்டு அப்படின்ட்டு. அதுதான் டி மார்கனின் நிரப்பு விதிகள். அடுத்தது ஏ வித்தியாசம் பி சமம் பி வித்தியாசம் ஏ, இது சமமாக இருக்காது, பரிமாற்று பண்பு அற்றது. எப்போ சமமாக இருக்குன்னா ஏவும் பியும் சமமாக இருந்தால். ஃபஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏ வித்தியாசம் பி அப்படின்னா ஏ கணத்திலிருந்து பியை கழிச்சிடணும், அப்போ இந்த பகுதி வரும். ஏ வெட்டு பின்னா ரெண்டுமே வெட்டிக்கிற இடம், அப்போ இது ரெண்டுமே சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டும் சமமாக இல்லை, அதனால் இந்த ஆப்ஷன் சரியில்லை. இந்த கேள்விக்கான சரியான ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து எட்டாவது கேள்வி, ஏ மற்றும் பி என்பன வெட்டா கணங்கள் எனில் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சமம் என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பி. இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, இதில் நம்ம சரியாக தப்பான்னு பார்த்தோம். கணக்கில் ஏ பி ரெண்டுமே வெட்டா கணங்கள் கொடுத்துருக்காங்க, அப்போது நம்ம ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்னென்னு கொடு வரும்னா வெற்று கணமாக வரும். இது ரெண்டுலேயுமே பொதுவாக எந்த உறுப்புகளுமே இல்லாதனால அது வெற்று கணமாக வரும். அப்போது என் ஆஃப் ஏ வெட்டு பி எண்ணிக்கை பார்க்குறப்போ இதில் எதுவுமே இல்லைனால பூஜ்ஜியம், என் ஆஃப் ஏ வெட்டு பி பூஜ்ஜியம். நமக்கு ஃபார்முலா தெரியும், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சமம் என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பி கழித்தல் என் ஆஃப் ஏ எட்டு பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் ஏ வெட்டு பி என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது பூஜ்ஜியம் ஆயிடுச்சு, அதனால் இது ஃபுல்லாக நீக்கிட்டோம்னா மீதி இருக்கிறது நமக்கு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி
சமம் என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பிங்கிறது தான் நமக்கு மீதி கிடைக்குது. அப்போ இது சரியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ சரி அப்படிங்கிறது இதற்கு சரியான தேர்வு. இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம். வெட்டும் கணங்களாக இருந்தால் ஏ வெட்டு பியில் ஏதாவது உறுப்பு இருக்கும், அதனால் இந்த ஃபார்முலா நமக்கு சரியாக இருக்கும். வெட்டா கணங்களுங்கிறனால இதை நீக்கிடலாம். இது மட்டும் வெட்டா கணங்களுக்கு ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். அடுத்து 9வது கேள்வி, கோடிட்டு இடத்தை நிரப்புக அப்படின்ட்டு ஏ வித்தியாசம் பி வெட்டு சி சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டி மார்கனின் வித்தியாச விதி கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம எழுதிடலாம். டி மார்கனின் வித்தியாச விதி என்னென்னா ஏ வித்தியாசம் பி வெட்டு சி சமம். இந்த உள்ள பங்கிடுறோம் ஏ வித்தியாசம் பி, அப்புறம் ஏ வித்தியாசம் சி, இந்த ஏவை பங்கிட்டு வச்சு அதுக்கப்புறம் இங்கே இடையில் என்ன குறி இருக்குது பாருங்கள், வெட்டு, அதை மாற்றணும், சேர்ப்புன்னு மாற்றிடுங்க. அவ்வளோதான் டி மார்கனின் வித்தியாச விதி இந்த கணக்குக்கானது. இந்த கோடிட்ட இடத்துல இது மாதிரி நிரப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே வெட்டுக்கு பதிலாக சேர்ப்புன்னு இருந்தால் நம்ம என்ன போட்டிருக்கணும், இங்கே வெட்டுன்னு போட்டிருப்போம். அவ்வளோதான், இந்த ஃபார்முலாவும் மாறாது. இதை வித்தியாச விதிகளை புரிஞ்சு வச்சுக்காங்க. இதே மாதிரி நிரப்பு விதிகளும் இருக்குது, அதையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்த கேள்வி நம்பர் 10, ஏ மற்றும் பி என்பன எவையேனும் இரு கணங்கள் எனில், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ சேர்ப்பு பி சமம் பி சேர்ப்பு ஏ, ரெண்டாவது பாயிண்ட்டு ஏ வெட்டு பி சமம் பி வெட்டு ஏ, இந்த பண்பு குறிப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, இந்த நான்கு ஆப்ஷனில் எது சரியானதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏ சேர்ப்பு பி சேர்ப்புங்கிறது இங்கே இருக்குது, இங்கேயும் சேர்ப்புங்கிறது தான் இருக்குது. ஆனால் பாருங்கள் இடம் மாறி இருக்குது, ஏ முன்னாடி இருக்குது, இங்கே பி முன்னாடி இருக்குமா, இடத்த மாற்றிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் இடத்த மாற்றிருக்காங்க. இடம் மாற்றி எழுதுறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பரிமாற்று பண்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரிமாற்று பண்பு இது ரெண்டும் குறிக்கிறது, பரிமாற்று பண்பு. இது சி ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிமாற்று பண்புங்கிறது இதுக்கான சரியான தேர்வு. இது மாதிரி 10 1 மார்க் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த 10 1 மார்க் கேள்விக்கும் நம்ம ஆன்சர் மட்டும் எழுதுறது இல்லாமல் அதற்கு எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிருப்போம். வாங்க அடுத்தது 2 மதிப்பெண் பகுதியை பார்க்கலாம். பகுதி ஆ சிறுவினா, முதல் கேள்வி, கணம் ஏ சமம் 2 5 7 8 9 மற்றும் கணம் பி சமம் 7 8 10 11 எனில் ஏ சமச்சீர் வித்தியாசம், அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சமச்சீர் வித்தியாசம் பி காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஏ பி கணத்தை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம ஏ இந்த முக்கோணம் மாதிரி போட்டிருந்தால் சமச்சீர் வித்தியாசம் பி கண ஃபார்முலாவை ஞாபகப்படுத்திக்கலாம். ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு பி வித்தியாசம் ஏ அப்படிங்கிறது தான் சமச்சீர் வித்தியாசத்துக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதை கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், இது கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏ வித்தியாசம் பி கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் பி வித்தியாசம் ஏ கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் சேர்த்து எழுதிடுறோம். 3 ஸ்டெப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது ஏ வித்தியாசம் பி, ஏலிருந்து பியை கழிக்கணும். பாருங்கள் எதெல்லாம் கழிக்க முடியும், 7க்கு 7 கழிச்சிடலாம், அதுக்கப்புறம் 8க்கு 8 கழிச்சிடலாம், மீதி எதுவுமே கழிக்க முடியாது. 7ம் 8ம் போக மீதி ஏ கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும், 2 இருக்கும் 5 இருக்கும் 9 இருக்கும். இது ஏ வித்தியாசம் பி. நம்ம பி வித்தியாசம் ஏன்னா பியிலிருந்து ஏவை கழிக்கணும். பி கணத்தை முதல்ல எழுதி ஏ கணத்தை கழிக்கணும். 7 8 கழிச்சாச்சு, மீதி பி கணத்தில் இருக்கிற உறுப்புகள் மட்டும் பாருங்கள், 10 11. அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் முடிஞ்சுதா, இதை ரெண்டையுமே இப்போ 2 ஆன்சர் கண்டுபிடிச்சி ரெண்டுமே சேர்த்து எழுதணும். இந்த 2 கணங்களையும் நம்ம சேர்த்து எழுதுகிறப்போ 2 5 9 அதுக்கப்புறம் 10 11 சேர்த்து எழுதியாச்சு. இதுதான் வலதுகை பக்கம் இருக்கிறதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அது இடதுகை பக்கம் இருக்கிறதுக்கு சமமாக அமைஞ்சிடும். அப்போது ஏ சமச்சீர் வித்தியாசம் பி சமம் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2 5 9 10 11 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 2வது கேள்வி, கணம் ஏ சமம் எக்ஸ் ஒய் இசட் பி கியூ என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கையும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உட்கணங்களின் எண்ணிக்கையும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிற கணத்தின் உள்ள உறுப்புகளை பொறுத்து அமையும். என் ஆஃப் ஏ ஆதி எண்
இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5 இதை பொறுத்து ஒரு ஃபார்முலாவை நியாயப்படுத்திட்டு உட்கணங்கள் எண்ணிக்கையும் தாக்கு உட்கணங்கள் எண்ணிக்கையும் எழுதிடலாம். உட்கணங்களோட எண்ணிக்கை 2n(n)(a), 2n(n)ல எழுதணும். இப்போது 2n(5), 2n(5), n(a)ங்கிறது 5. இப்போ 2n(5)ோட மதிப்பு 2n(4)(n)(4)(n)(8), 8n(8)(n)(8)(16), 16n(32) அப்படிங்கிறது தான் உட்கணங்களுடைய எண்ணிக்கை. தகு உட்கணங்களோட எண்ணிக்கை 2n(-1) அப்படின்னு நம்ம எழுதணும். அதாவது 2n(5)-1, 2n(5)ோட மதிப்பு 32 கண்டுபிடிச்சிருக்கோம், -1 பண்ணோம்னா நமக்கு 31 தகு உட்கணங்கள் கிடைக்கும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உட்கணங்களோட எண்ணிக்கை 32, தகு உட்கணங்களின் எண்ணிக்கை 31 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்குது. அடுத்து மூன்றாவது கேள்வி, பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட் அசைன்மெண்ட், ரெண்டாவது பாயிண்ட்டு டீச்சர். கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம பட்டியல் முறையில் எழுத போகிறோம். இந்த கணத்துக்கு நான் எக்ஸ்னு பேர் வச்சுட்டு இதில் இருக்கிற உறுப்புகளை பட்டியல் எழுதலாம். கணத்தில் ஒரு எழுத்து ஒரு முறை மட்டுமே இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறத விதிப்படி ஏ எழுதிக்கலாம். அதற்கடுத்தது எஸ் ரெண்டு முறை இருக்குது, ஒரு முறை எழுதினா போதும். ஐ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஜி, என் பார்த்திங்கன்னா ரெண்டு முறை இருக்குது, அதை ஒரு முறை எழுதினா போதும். எம் அதை எழுதியாச்சு. இ ஏற்கனவே இருக்கா இல்லை அதை எழுதிக்கலாம். அதுக்கடுத்து என் எழுதியாச்சு. டி ஒரு முறை மட்டும்தான் இடம்பெறணும். இது மாதிரி நம்ம அசைன்மெண்ட் என்ற வார்த்தையில் இருக்கிற உறுப்புகளை பட்டியலில் எழுதலாம். அடுத்து டீச்சர் என்ற வார்த்தையில் இருக்கிற கணத்தை எழுத்துக்களை நான் பட்டியல் முறையில் எழுதுகிறோம். அதுக்கு நான் ஒய் என்ற பெயர் வச்சுட்டேன். கணத்துக்கு டி, அதுக்கப்புறம் இ வந்து ரெண்டு முறை இருக்குது, ஒரு முறை எழுதினா போதும். அதுக்கப்புறம் ஏ, சிஹெச், இ தான் ஏற்கனவே எழுதியாச்சு, ஆர் மட்டும் எழுதினா போதும். இது டீச்சர் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் பட்டியல் முறை. இந்த கணத்துக்கு நான் ஒய்னு பேர் வச்சுருக்கேன். இது மாதிரி எத்தனை வார்த்தைகள் கொடுத்தாலும் நம்மளால் பட்டியல் முறையில் எழுதலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஞாபகப்படுத்திக்கணும், கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரு முறை மட்டுமே இடம்பெற வேண்டும். அடுத்து நான்காவது கேள்வி, கணம் ஏ சமம் 1, 2, 5, 7, 9, கணம் கியூ சமம் 2, 3, 5, 9, 11, கணம் ஆர் சமம் 3, 4, 5, 7, 9 மற்றும் எஸ் சமம் 2, 3, 4, 5, 8 எனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏ கணமும் கொடுத்துட்டாங்க, அது தவறாக இருக்குது, அந்த இடத்த நம்ம மாற்றிக்கலாம். அது பி கணம், கணம் பி சமன் மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கணம் பி சேர்ப்பு கியூ சேர்ப்பு ஆர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, கியூ வெட்டு எஸ் மறுபடியும் வெட்டு ஆர் அப்படின்ற கொடுத்துருக்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும் ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட கணங்கள் எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது பி சேர்ப்பு கியூ சேர்ப்பு ஆர். இதை ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பி சேர்ப்பு கியூ, பி கணத்தையும் கியூ கணத்தையும் சேர்த்து எழுதுவோம். இந்த ரெண்டு கணங்களையும் சேர்த்து எழுதுகிறப்போ 1, 2 வரிசைப்படுத்துகிறப்போ 3 முதல்ல எழுதிக்கலாம். அதுக்கடுத்தது 5, 2 கணங்களையும் இருக்குது, ஒரு முறை எழுதினா போதும். அதுக்கடுத்தது 7, 9 ரெண்டு கணங்களில் இருக்குது, ஒரு முறை எழுதினா போதும். அதுக்கப்புறம் 11, இது மாதிரி நம்ம சேர்த்து எழுதலாம். பி சேர்ப்பு கியூக்கான ஆன்சர் இப்படி கிடைக்குது. அடுத்து நம்ம ரெண்டாம் ஸ்டெப் பி சேர்ப்பு கியூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட சேர்க்கணும் ஆர் என்ற கணத்தை சேர்த்து எழுதணும். இதில் ஆர் என்ற கணத்தை சேர்த்து எழுதுகிறப்போ 1, 2, 3 அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே 4 உறுப்பு வருது, இங்கே இல்லை, அதை சேர்த்து எழுதுகிறப்போ வரிசைப்படுத்தி எழுதுகிறப்போ எழுதிக்கலாம். அப்போது 4, 5 இங்கே ரெண்டு முறை இருக்குது, அது ஒரு முறை எழுதுகிற போதும். அதுக்கடுத்தது 7 ரெண்டு முறை இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது, ஒரு முறை எழுதுனா போதும். அடுத்தது 9, 11 அப்படின்றது இந்த கேள்விக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்குது. கியூ வெட்டு எஸ் வெட்டு ஆர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். கியூ வெட்டு எஸ் சமம் ரெண்டு கணங்கள்லையும் பொதுவாக இருக்கிறது. கியூ கணத்துலையும் எஸ் கணத்துலையும் பாருங்கள், ரெண்டு கணத்துலையும் பொதுவாக இருக்கிறது 2, 3, 5 இந்த 3 உறுப்புகள் பொதுவாக இருக்குது. அதனால் 2, 3, 5 கியூ வெட்டு எஸ். அதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கியூ வெட்டு எஸ் வெட்டு ஆர்.
இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் ஆறு என்ற கணத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். இது ரெண்டு கணத்துலையும் பொதுவாக இருக்கிறது. இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே இல்லை. மூணு இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அதுக்கடுத்து அஞ்சு ரெண்டு கணங்கள்லையும் இருக்குது. அதுதான் வெட்டில் வரும். அப்போது கியூ வெட்டு எஸ் வெட்டு ஆறில் நமக்கு 3.5 ஆன்சர் கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சரை நோட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, என் ஆஃப் ஏ சமம் 20, என் ஆஃப் பி சமம் 50, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சமம் 60 மற்றும் என் ஆஃப் பி டேஷ் சமம் 20 எனில், என் ஆஃப் ஏ வெட்டு பி மற்றும் என் ஆஃப் யூ அனைத்து கணம் அதனோட உறுப்புகள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். கணக்கில் கொடுக்கப்பட்டதை எடுத்து எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ஃபார்முலாவை ஞாபகப்படுத்திக்கலாம். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சமம் என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா நம்ம என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த மூன்று மதிப்புகளும் நமக்கு கணக்கிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. சப்ஸ்டிட் பண்ணிடலாம். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி 60 சமம் என் ஆஃப் ஏ 20 என் ஆஃப் பி 50 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. இது ரெண்டையும் கூட்டினா 70 இந்த பக்கம் 60 இருக்கும். மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி, மைனஸ்களுக்கு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பின்னு கிடச்சிடும். சமம் 70 ப்ளஸ் 60 இந்த பக்கம் வரப்போ மைனஸ் 60 வரும். ரெண்டையும் கழிச்சோம்னா 10 அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான ஆன்சர். என் ஆஃப் ஏ வெட்டு பியோட ஆன்சர் 10 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம என் ஆஃப் யூ அனைத்து கணத்தில் உறுப்புகள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலாவை ஞாபகப்படுத்திக்கலாம். என் ஆஃப் யூ சமம் அப்படின்ட்டு எழுதிட்டு நமக்கு இதில் பியும் பி டேஷும் கொடுத்துருக்காங்க. அப்போது டேஷ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என் ஆஃப் பி அந்த கணத்தில் இருக்கிற உறுப்புகளையும் என் ஆஃப் பி டேஷில் இருக்கிற உறுப்புகளையும் கூட்டினா நமக்கு அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். என் ஆஃப் யூ சமம் என் ஆஃப் பி கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் பி டேஷ் 20 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டினா என் ஆஃப் யூ அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 70 என் ஆஃப் யூ சமம் 70 அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான ஆன்சர். இது மாதிரி 5 கேள்விகள் சிறுவினா பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 கேள்விகளுக்கும் நம்ம விடையை எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். 3வது பகுதி, பகுதி இ பெருவினா. இதில் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். இதில் இருக்கிற எக்ஸ் கணம் ஒய் கணம்னு கொடுத்துட்டு ஃபார்முலாவில் ஏபின்னு கொடுத்தப்பட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸுங்கிறத ஏ கணமாக மாற்றிக்கலாம், ஒய்யுங்கிறத பி கணமாக மாற்றிட்டு இந்த கணக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். கணம் ஏ சமம் ஏஇஐஓயு மற்றும் கணம் பி சமம் ஏஜிஓஎஃப் எனில், என் ஆஃப் ஏ வித்தியாசம் பி சமம் என் ஆஃப் ஏ கழித்தல் என் ஆஃப் ஏ வெட்டு பி என்பதை சரிபார்க்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கணக்கில் கொடுக்கப்பட்டதை எழுதியாச்சு. இதில் நம்ம இடது கை பக்கம் இருக்கிறத தனியாக கண்டுபிடிச்சிட்டு வலது கை பக்கம் இருக்கிறத தனியாக கண்டுபிடிச்சி சமப்படுத்திக்கலாம். சமம் வருதான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இடது கை பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத என்ன பாருங்கள், ஏ வித்தியாசம் பி. ஃபஸ்ட்டு நம்ம ஏ வித்தியாசம் பியை கண்டுபிடிப்போம். ஏ கணம் பி கணம் இது ரெண்டுலேயும் கழிக்கணும். ஏலிருந்து பி கணத்தை நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம், கழிக்கிறோம். எப்படி கழிக்கலாம், பொது உறுப்புகளை நீக்கிடணும். ஏவை நீக்கிடலாம், இந்த ஏ கணத்தில் ஏவை நீக்கிடலாம். அதுக்கடுத்தது ஓ நீக்கிடலாம். ரெண்டுமே நீக்கினது போக மீதி ஏ கணத்தில் இருக்கிறத மட்டும் பாருங்கள், ஏ நீக்கியாச்சு ஓ நீக்கியாச்சு அப்புறம் இஐ யு அப்படின்ட்டு தான் நமக்கு 3 உறுப்புகள் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம். என் ஆஃப் ஏ வித்தியாசம் பி இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3 அப்படிங்கிறது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர். இது 1வது சமன்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா என் ஆஃப் ஏ அதாவது ஏ கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5 உறுப்புகள் இருக்குது ஏ கணத்தில். அதுக்கு அடுத்தது ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற உறுப்புகள் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு பி இந்த ரெண்டு கணங்களையும் பொதுவாக இருக்கிற உறுப்புகள், ஏ ரெண்டுலேயுமே இருக்குது ஓ ரெண்டு கணத்துலேயும் இருக்குது. ஏ ஓ எண்ணிக்கையை கேட்குறப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி சமம் இதில் இருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கை 2. நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணோம், கழிக்கணும். என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி
இதில் இருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கை 5, மைனஸ் இதில் இருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கை 2, ரெண்டையும் கழிச்சா 3னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. என் ஆஃப் ஏ வித்தியாசம் என் ஆஃப் ஏ வெட்டு பி, இதனோட ஆன்சர் 3னு கிடைக்குது. இது வலது கை பக்கம் கண்டுபிடிச்ச ஆன்சர் 2னு எடுத்துக்கலாம். 1 = 2னு கிடைக்குது. இதுவும் 3 இதுவும் 3னு கிடைக்கிறதுனால இந்த ஃபார்முலா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரிபார்க்கப்பட்டது அப்படின்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, 500 மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் 400 பேர் மகிழுந்து ஏவையும் 200 பேர் மகிழுந்து பிவையும் 50 பேர் இருவகையான மகிழுந்துகளையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை சரியாக தவறான்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம குறியீட்டு அமைப்பு மாற்றுவோம். 500 மகிழுந்து உரிமையாளர் பற்றிய ஆய்வில் அப்படிங்கிறது, இதில் 2 வகையான மகிழுந்து ஏ மற்றும் பி வகையான 2 வகையான மகிழுந்துகளை பற்றின ஆய்வு தான் நடத்தியிருக்காங்க. அப்போது நமக்கு இந்த வார்த்தையை நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகிழுந்து உரிமையாளர் பற்றிய ஆய்வில் அப்படிங்கிறது நான் ஏ சேர்ப்பு பி, இந்த ரெண்டு பேரையும் 2 வகையான மகிழுந்துகளையும் சேர்த்து என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சமம் 500 பேர்கிட்ட ஆய்வு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். அடுத்து ஏ வகையான மகிழுந்து விரும்பக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வச்சிருக்கிறவங்க ஏ வகையான மகிழுந்து வச்சுருக்கவங்க என் ஆஃப் ஏ, அது எண்ணிக்கைங்கிறனால நம்ம 400 அப்படின்றத என் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். பி வகையான மகிழுந்து வைத்திருக்கிறவங்க அதனோட எண்ணிக்கை 200 கொடுத்துருக்கறனால என் ஆஃப் பி சமம் 200 அப்படின்னு எழுதிக்கலாம். அதற்கு அடுத்தது 2 வகையான மகிழுந்துகள், 2 வகையான மகிழுந்துகளும் வைத்துள்ளவர்கள் எத்தனை பேர் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, அதனால் என் ஆஃப் ஏ வெட்டு பி ரெண்டுமே வைத்திருக்கிறவங்க அப்படிங்கிறது வெட்டுன்னு சொல்லுவோம். இது 50 பேர். இந்த தகவல் சரியானதா தவறானதா அப்படிங்கிறத நம்ம கூட்டல் தேற்ற ஃபார்முலா பயன்படுத்தி சரி பார்க்க போகிறோம். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சமம் என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி அப்படிங்கிறது சரியாக இருந்தால் இந்த தகவல் சரி, இல்லைன்னா தவறு. என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி 500 சமம் என்ன இருக்குது, என் ஆஃப் ஏ 400 கூட்டல் என் ஆஃப் பி 200 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி 50, இது ரெண்டையும் கூட்டுங்க 600, 600லேருந்து 50 கழிச்சா 550, 500 550க்கு சமம் வருதா அப்படின்னு பார்த்தா சமமாக வரல. சமம் வராதனால இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் தவறாக இருக்குது, தகவல் சரியானதாக இல்லை. இது மாதிரி அசைன்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம விளக்கமாக தெளிவான விடை விளக்கம் கொடுத்துருக்குறோம். இதை நல்லா புரிஞ்சிட்டு அசைன்மெண்ட்டாக எழுதி ஒப்படைங்க. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. கணக்கில் இது மாதிரி நிறைய கணக்குகளை நீங்கள் பயிற்சி செய்யுங்க, எளிமையாக கணக்கு கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்வோம், வெற்றி காண்போம். கணிதம் கற்றலும் கற்பித்தலும். இனிமை யூ வின் ஷியர்.